கர்த்தரமற்றவருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு துறவிகள் உள்ள மடம், அதில் தனித்தனியான அறைகள் கட்டியிருப்பார்கள். ஒன்றுக்கொன்று அதிக இடைவெளி உண்டு. அங்கே இளம் துறவிகள் அந்த அறைகளிலே அழைக்கப்படுவார்கள். அவர்கள் கடவுளை நோக்கி தியானம் செய்ய வேண்டும். வேறு எதை குறித்தும் சிந்தனை செலுத்தக்கூடாது. அவர்களுக்கான வசதிகள் எல்லாம் அங்கே செய்து தரப்படும். ஆனால் யாரிடம் அவர்கள் பேசக்கூடாது. வருடத்திற்கு ரெண்டு வார்த்தை மட்டுமே அவர்கள் பேச வேண்டும். இப்படிலாம் கடுமையான விதிகள் உள்ள அந்த துறவி மடம். ஒருவர் அதிலே சேர்ந்தார். ஒரு வருடம் கழித்து தன்னுடைய சுப்பீரியர், தனக்கு மேலாக உள்ள அந்த பெரிய துறவியிடம் அவர் ரெண்டு வார்த்தை பேச வேண்டும். என்ன பேசுகிறார் என்றால், படுக்கை சரியில்லை என்று சொன்னார். மறு வருடம் அதே போல அந்த பெரிய துறவியிடத்திலே உணவு சரியில்லை என்றார். அந்த ரெண்டு வார்த்தை முடிந்து விட்டது. மூன்றாவது வருடம் முடிவிலே டிவி இல்லை என்று சொன்னார். அந்த ரெண்டு வார்த்தை முடிந்து விட்டது. நாலாவது வருடம் இதிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த பெரிய துறவி சிரித்துக் கொண்டே சொன்னார், ஆம், நீ இங்கு இருப்பதற்கு தகுதியற்றவன். ஏற்கனவே மூன்று வருடம் ஆறு வார்த்தை பேசியிருக்கிறாய். இந்த ஆறு வார்த்தையும் குற்றஞ்சாட்டுகிறதாகவும் குறைவுகளை சொல்லுகிறதாகவும் இருந்ததே தவிர மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஒன்றுமே இல்லை. இங்கே துறவரம் மேற்கொள்கிறவர்கள் கடவுளோடு நல்ல தொடர்பிலே இருந்து கடவுளுடைய சிந்தனையாகவே இருந்து அவருக்கு ஏற்றபடி தங்களை வசப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுவார்கள். அதுதான் பயிற்சி, அதுதான் வேண்டும். ஆனால் நீ குறை சொல்லுகின்றாய், எனவே நீ அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. நீ அதனால இதை விட்டு போய்விடுவது நல்லது. உன்னை பராமரித்து துறவிகளுக்கான எல்லா மரியாதையிலும் கொடுப்பது வீணானது என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். எபேசியர்கள் நிருபம் 4:29 பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆனால் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா என்பதை அறிந்து நாம் பேச வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் குறிப்பிட்ட காரியங்களை மட்டுமே சிந்திக்க வேண்டும். எவைகளை சிந்திக்கின்றோமோ அவைகளைத்தான் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எனவே இந்த உலகத்திலே அநேக தூசணமான வார்த்தைகளையும் உலகில் காரியங்களை பேசுகிறவர்கள் அவைகளினாலே தங்கள் இதயங்களை நிரப்பி இருக்கின்றார்கள். அதனால்தான் பவுலப்பசன் சொல்லுகின்றார், பிலிப்பியர்கள் நிருபம் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக கர்த்தருக்கடுத்த காரியங்களிலே இருக்குமானால் நம்முடைய வாய் அதற்கேற்றவைகளை பேசும். எனவே பிரயோஜனமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே பிரயோஜனமான காரியங்களை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன்.